and let's get it! Hello guys, welcome back to the video. So Thalapathy 67 oda Poojai video and vandu Trisha avargal vandu padathukulla irukanga abingiradhu oru kelvi kudiyaga vandirundhathu. So adhu dhaan vandu later ah vandu reveal vandu pannindanga, kudave Poojai video um vandu release pannindanga. So adhula so vandu particular ah vandu neraya aatkal abdinu vandu solla mudiyadhu. So vandu oru sila padathula ulla aatkal mattum dhaan vandu vachi andha Poojai video vandu ready pannindanga. Adhu actually ah vandu indha Poojai video vandu munnadiye vandu shooting ku munnadiye vandu edutha oru Poojai video dhaan and adhu dhaan vandu release um vandu panni and வந்து திரிஷா அவர்கள் வந்து இருக்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து இந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸை வந்து சோனி மியூசிக் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அதையுமே வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து அஃபீஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்டு த்ரிஷா அண்ட் நம்ம தளபதியோட பேர் ஸோ இவங்க இந்த பேர் வந்து 14 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து சேர்றாங்க அப்படிங்கும்போதே வந்து அதுவே வந்து நான் அந்த ஒரு பேரை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றது நிறையா பேர் வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தப்போ ஸோ அது இப்போ வந்து நிறைவேறி இருந்திருக்கு ஸோ அண்ட் அடுத்ததான் அந்த ஒரு பூஜை வீடியோவில் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு மியூசிக் வந்து இந்த பூஜை வீடியோக்குன்னு போட்ட ஒரு செப்பரேட்டான ஒரு மியூசிக் அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து படத்தில் பிஜிஎம் ஸ்கோர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ப்ரோமோவில் தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிறோம் அண்டு ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பூஜை வீடியோவில் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்க மியூசிக் வந்து ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம அனிருத் சார் வந்து போட்ட ஒரு மியூசிக்காக தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுது அண்டு வந்து அதெல்லாம் தாண்டி மரியம் சார் வந்து தளபதி 67 வந்து இருக்காங்க ஸோ அந்த கைதி படத்தில் நெப்போலியன் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ அந்த கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணவங்க ஸோ எப்படி இந்த படத்தில் வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது கைதி படத்தோட லிங்க்கும் வந்து தளபதி 67 வந்து இருக்குமோ ஸோ எல்லாத்துமே வந்து தெரியும் நான் ஆல்ரெடி போன ஒரு வீடியோலே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் தளபதி 67 வந்து எல்சியூவில் தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது 100% இல்லை கைஸ் வந்து 200% அதுதான் ஃபேக்ட் எல்சியூவில் தான் வந்து இருக்கவும் வந்து போகுது ஸோ அதான் வந்து கைதி படத்தோட லிங்க்கும் வந்து தளபதி 67 வந்து இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்துருக்கு ஸோ வந்து ஏன்னா அந்த கேரக்டர் இந்த படத்தில் வந்து வருது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு லிங்க்குங்கிறது வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் வந்து இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது எப்படி இருந்தாலுமே வந்து தளபதி 67 வந்து எல்சியூவில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அண்டு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் டீம்ஸோ வந்து அப்டேட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து படத்தோட டீம் என்டையர் டீம் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து ஷூட்டிங் சம்மந்தமாக வந்து காஷ்மீருக்கு வந்து போயிருந்துருக்காங்க ஸோ அங்கே வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து பேரலாம் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கும் வந்து அப்டேட் வந்து இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரையும் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குங்கிறத அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக வந்து இல்லை ஸோ ஈவினிங் தான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் அப்டேட் இருக்கா இல்லையா இல்லை ஸோ ஈவினிங் அப்டேட் இருந்தது அப்படின்னா ஸோ அது என்ன மாதிரியான அப்டேட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ் வந்து கீப் வாட்சிங் கீப் ஷேரிங் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பதில் பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிவாங்க அண்ட் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்